அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்றைக்கு இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தாவரங்களில் கடத்தல், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த பகுதியில் 20 கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, முதலாக முதல் கேள்வி, சாரேற்றம் தொடர்பான எந்த கோட்பாட்டினை ஜேசி போஸ் வலியுறுத்தினார்? இதற்கான முதல் விருப்பம் உயிர் துடிப்பு கோட்பாடு, இரண்டாவது விருப்பம் ரிலே பம்ப் கோட்பாடு, மூன்றாவது விருப்பம் நீராவி போக்கு அழுத்த கோட்பாடு, நான்காவது விருப்பம் நுண்துளை விசை கோட்பாடு. அதாவது ஆங்கிலத்தில் அசன்ட் ஆஃப் சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டைமில் நீங்கள் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். அது கண்டுபிடிக்காதவங்க அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஆன்சரை சொல்லலாம். அண்ட் ரிலே பம்ப் கோட்பாடு, உயிர் துடிப்பு கோட்பாடு, நீராவி போக்கு அழுத்த கோட்பாடு, நுண்துளை விசை கோட்பாடு, இவைகள் அனைத்துமே என்னது, சாரேற்றம் தொடர்பான கோட்பாடுகளின் கீழ் வரக்கூடியது தான். ஓகே, அண்ட் இதில் உயிர் துடிப்பு கோட்பாட்டை பல்சேஷன் தியரின்னு சொல்லுவாங்க, அதை வெளியிட்டவர் தான் யார், ஜேசி போஸ், ஜேசி போஸ். அண்ட் ரிலே பம்ப் கோட்பாடு இதை வெளியிட்டவர் கார்ட்லெவ்ஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். ரிலே பம்ப் கோட்பாட்டை கார்ட்லெவ்ஸ்கின்னு சொல்லுவோம். நீராவி போக்கு அழுத்த கோட்பாடை டிக்சன் அண்ட் ஜோலி அப்படின்றவர் வெளியிட்டார். அண்ட் நுண்துளை விசை கோட்பாடை போயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ உயிர் துடிப்பு கோட்பாடு பல்சேஷன் தியரி கிவன் பை யார், ஜேசி போஸ் என்பது தான் இதற்கான சரியான பதில். சரி, இங்கே அதற்கான விளக்கத்தையும் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். உயிர் துடிப்பு கோட்பாட்டை முதன் முதல்ல வலியுறுத்தியவர் அல்லது வெளியிட்டவர் யாருன்னா ஜேசி போஸ் அப்படின்றவர் தான். அண்ட் இரண்டாவது ரிலே பம்ப் கோட்பாடு அதை வெளியிட்டவர் கார்ட்லெவ்ஸ்கி. மூன்றாவது நீராவி போக்கு அழுத்த கோட்பாடு டிக்சன் மற்றும் ஜோலி. நான்காவது நுண்துளை விசை கோட்பாடு, ஆங்கிலத்தில் கேபில்லரி ஃபோர்ஸ் தேரின்னு சொல்லுவோம், இதை வெளியிட்டவர் போஹம். ஓகே, ஸோ இவைகள் தான் அசன்ட் ஆஃப் சாப் தொடர்பான ஒரு தேரி அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது கேள்வி, தாவரங்களில் நீராவி போக்கின் வீதம் எதை சார்ந்திருக்கும்? இதற்கான நான்கு விருப்பம், முதல் விருப்பம் ஈரப்பதம் மற்றும் காற்று, இரண்டாவது விருப்பம் ஒளி, மூன்றாவது விருப்பம் வெப்பநிலை, நான்காவது விருப்பம் அனைத்தும். அதாவது ஒரு தாவரங்களில் நீராவி போக்கு நடக்குது, சரியா, அதனை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது அது எதனை டெபெண்ட் பண்ணி இருக்கும், அதுதான் இந்த கேள்வி. ஒரு சிலர் இதற்கான ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இவை அனைத்தும் என்பது தான் இதற்கு சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பொழுது, ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பொழுது நீராவி போக்கின் வேகம் அதிகரிக்கும். அதே போல் காற்று, சரியா, காற்றும் நீராவி போக்கின் வீதத்தை பாதிக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீராவி போக்கின் வீதம் பாதிக்கப்படும். அண்டு ஒளியும் வெப்பநிலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒளியினுடைய அளவு அதிகம், வெப்பநிலையும் அப்போ அதிகரிக்க தான் செய்யும். அப்போ வெப்பநிலை ஒளி அதிகமாக இருக்கும் பொழுது, ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நீராவி போக்கின் வீதம் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இந்த தாவரமே வாடிவிடும். அல்லது ரொம்ப குறைவான வெப்பநிலை, குறைவான ஒளி இருந்தால் நீராவி போக்கின் வீதம் குறைவாக இருக்கும். ஆக நீராவி போக்கும் வீதம் எதை சார்ந்ததுன்னா, அங்கு நிலவக்கூடிய ஈரப்பதம், அங்கு நிலவக்கூடிய காற்றின் தன்மை, ஒளி மற்றும் வெப்பநிலை, இவை அனைத்தையும் சேர்ந்தது தான் நீராவி போக்கின் வீதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள்னு சொல்லலாம். ஓகே, மூன்றாவது கேள்வி, நீர் வடிதல் முக்கியமாக எதனால் ஏற்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் வேரழுத்தம், இரண்டாவது விருப்பம் விரைப்பழுத்தம், மூன்றாவது விருப்பம் நீராவி போக்கு, நான்காவது விருப்பம் ஆஸ்மாட்டிக் அழுத்தம். நீர் வடிதல் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு சிலர் ஆன்சர் தெரிஞ்சுங்க, நீங்களே கெஸ் பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் வடிதல் அப்படின்னா என்ன? தாவரங்களில் நீங்கள் விடியற் காலைகளில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல் பார்க்குறீங்க, புல்லுக்கு மேலே பனித்துளி போல், புல்லினுடைய நுனிப்பகுதியில் பனித்துளி போல, அல்லது ஒரு தாவரங்களுடைய இலையின் மீது பனித்துளி போல நீர்த்துளிகள் வெளியேறும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நீர் வடிதல், கட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் நீர் வடிதல் ஏற்படுகிறது? அந்த தாவரத்தில் நிகழக்கூடிய ஆஸ்மாட்டிக் அழுத்தமா? இல்லை, அப்போ ஆப்ஷன் டி வராது. அந்த தாவரங்களில் நீராவி போக்கின் காரணமாக நீர் வடிதல் ஏற்படுகிறதா? இல்லை. ஏன்? அதிகாலையில் நீராவி போக்கின் வீதம் அதிகமாகவே இருக்காது,
சரியா? அப்போ ஆப்ஷன் சியும் வராது. அண்ட் விரைப்பழுத்தமா டர்கர் பிரஷர்னு சொல்லுவோம், அந்த தாவரத்தினுடைய செல்களில் விரைப்பு ஏற்படுவதால அல்ல விரைப்பு அழுத்தத்தால் நீர் வெளியேறுகிறதானா, அதுவும் கிடையாது. ஓகே, ஆனால் முதல் விருப்பத்தை பாருங்கள், வேர் அழுத்தம். ஓகே, இந்த கேள்விக்கு சரியான பதில் வேர் அழுத்தம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேலைகளில் அல்லது காலை வேலைகளில் தாவரங்களில் வேர் பகுதிகளில் அதிகமான நீர் உறிஞ்சப்பட்டு என்ன ஆகும், நீராவி போக்கு அதிகமாக நடந்தால் ஈஸியாக என்ன ஆகும், வாட்டர் வேப்பராக போயிடும், நீராவியாக மாறி போயிடும். ஆனால் அதிகாலை வேளையில் நீராவி போக்கின் வீதம் குறைவாக இருப்பதன் காரணமாக அங்கு வேர் அழுத்தத்தின் காரணமாக, அந்த வேரில் இருக்கக்கூடிய நீர்கள் வேர் அழுத்தத்தின் காரணமாக இலைகளில் இருக்கக்கூடிய அந்த துளை வழியாக, இலை துளை வழியாக வெளியேறக்கூடிய இந்த நிகழ்வை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், வேர் அழுத்தம் கட்டேஷன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த படத்தை பாருங்க, இது புற்களுடைய நுனி பகுதியில் நீர் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது நீர் வடியக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கட்டேஷன், நீர் வடிதல் என்ற நிகழ்வு எதன் காரணமாக ஏற்படுகிறது, வேர் அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகிறது. இதுதான் மிக சரியான பதில். அடுத்த கேள்வி, நிலையான வெப்பநிலையில் தூய நீரின் உள்ளாந்த ஆற்றல் எதற்கு சமமாகும்? இதற்கான முதல் விருப்பம் 10, இரண்டாவது விருப்பம் 20, மூன்றாவது விருப்பம் 0, நான்காவது விருப்பம் எதுவும் இல்லை. நிலையான வெப்பநிலைன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூட்டபிள் டெம்பரேச்சர் ஒரு 27 டிகிரி செல்சியஸ் அல்லது 30 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரியான நிலையில் தூய நீர், ஓகே, தூய நீர்னா என்ன, அதில் எந்த விதமான சொலிட் பார்ட்டிக்கல், எந்த விதமான கரைபொருளும் அதில் கரைந்திருக்காது. ஓன்லி எது மட்டும்தான் இருக்கும், சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதனுடைய உள்ளாந்த திறன் என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு டிராப் வாட்டர் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறீங்க, அதனுடைய உள்ளார்ந்த திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜ்யமாகத்தான் இருக்கும். சரியா? எந்த விதமான மாற்றமும் அதில் ஏற்படாது. இதுவே தூய நீரில் உப்பையோ அல்லது சர்க்கரையோ நீங்கள் சேர்க்கும் பொழுது அது என்ன ஆகும், நீரினுடைய உள்ளாந்த திறன் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ கரைபொருள் உள்ளாந்த திறன், நீங்கள் எந்த அளவுக்கு கரைபொருள் சேர்க்குறீங்களோ அப்போ அது கரைபொருள் உள்ளாந்த திறனாக செஞ்சுட்டே போகும். ஆக தூய நீரினுடைய உள்ளாந்த திறன் எப்பொழுதுமே எதுக்கு தான் இருக்கும், பூஜ்யமாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு விதமான கரைபொருளையும் சேர்க்காத போது தூய நீரின் உள்ளாந்த திறன் நிலையான வெப்பநிலையில் சுழியம் அல்லது பூஜ்யமாகத்தான் இருக்கும். அடுத்த கேள்வி, பின்வரும் தனிமங்களில் எது தாவரத்தின் முதிர்ச்சி அடைந்த பகுதியிலிருந்து இளம் பகுதிகளுக்கு கடத்தப்படுவது இல்லை? இதற்கான முதல் விருப்பம் பாஸ்பரஸ், இரண்டாவது விருப்பம் சல்ஃபர் நைட்ரஜன், மூன்றாவது விருப்பம் கால்சியம், நான்காவது விருப்பம் பொட்டாசியம். அதாவது பொதுவாக தாவரங்களில் முதிர்ச்சி நடக்குது, முதிர்ச்சி அடைகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த முதிர்ச்சி அடைந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலை உதிர்கிறது அப்படின்னா, அந்த இலை உதிரப்போகுதுன்னா அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் என்ன எங்கே போயிடும், இளம் பகுதிகளுக்கு போகும். ஆனால் இந்த நாலு விருப்பத்தில் எது எது கடத்தப்படுவது கிடையாது, முதிர்ச்சடைந்த பகுதியிலிருந்து இளம் பகுதி எது கடத்தப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான பதில் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆப்ஷன் சி, கால்சியம் தான். ஓகே, ஏன் கால்சியம் மட்டும் கடத்தப்படாது முதிர்ச்சடைந்த பகுதியிலிருந்து இளம் பகுதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கால்சியம் என்பது தாவரத்தினுடைய செல்சோரில் அமைந்து காணப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு தனிமங்கள்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ், கால்சியம், மெக்னீசியம், இதெல்லாம் வந்து என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் செல்வாலில் மிடில் லேமல்லான்னு ஒன்று இருக்கும், மைய லேமல்லா அல்லது இடை லேமல்லா, அந்த பகுதியில் காணப்படுவது கால்சியம். ஆக இது கடத்தப்படாது. இதை தவிர பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் இவைகள் அனைத்துமே எங்கே போகும், முதிர்ச்சியடைந்த பகுதியிலிருந்து இளம் பகுதிகளுக்கு கடத்தப்படும். ஆக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, எந்த வகை இலையின் கீழ்ப்புறத்தில் அதிக எண்ணிக்கையிலான இலை துளைகள் காணப்படுகின்றன? இதற்கான முதல் விருப்பம், மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை, டார்சி வென்ட்ரல் லீஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இரண்டாவது விருப்பம், இருபுறமும் ஒத்த இலை, ஐசோபைலேட்ரல் லீஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மூன்றாவது இருக்கும் ஏ மற்றும் பி, நான்காவது இருக்கும் எதுவும் இல்லை. அதாவது கீழ்ப்புறத்தில் எந்த வகையிலான இலையினுடைய கீழ்ப்புறத்தில் அதிக எண்ணிக்கையிலான இலை துளைகள், ஸ்ட்ரோமேட்டான்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க.
அண்டு ஆப்ஷன் பியை பாருங்கள், இருபுறமும் ஒத்த இலை. இருபுறமும் ஒத்த இலைனா என்ன? ஐசோ பைலேட்ரல் லீவ்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். மேல் கீழ் வேறுபாடு கொண்டிராத இலை தான் இருபுறமும் ஒத்த இலை அல்லது ஐசோ பைலேட்ரல் லீவ்னு சொல்லுவோம். அப்போ மேல் இலையின் மேற்பகுதி கீழ்ப்பகுதி வித்தியாசம் இருக்காது, அங்கே இலை துளைகள் ரெண்டுத்திலையுமே ஈவனாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் பி வரனா ஆப்ஷன் சியும் வராது, ரைட்டா? அண்ட் ஆப்ஷன் ஏவை பாருங்கள், மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலைன்னா ஆங்கிலத்தில் என்ன சொன்னோம்? டார்சி வென்ட்ரல் லீஃப். பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் இந்த மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலைகள் தான் காணப்படும். அப்போ அந்த மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை அல்லது டார்சி வென்ட்ரல் லீஃபில் இலையின் அடிப்பகுதியில் இலை துளைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும், மேற்பகுதியில் பொதுவாக காணப்படாது. ஏன் அப்படின்னா, டைரக்டாக சூரிய ஒளி நேரடியாக என்ன ஆகும், இலையின் மேற்பகுதியில் படுவதனால அதிகப்படியான நீர் இழப்பு ஏற்படும் என்பதன் காரணமாக இதனுடைய தகவமைப்புன்னு கூட சொல்லலாம். ஆக இருவித்திலை தாவரங்களில் இலை துளைகள் இலையினுடைய அடிப்பகுதியில் காணப்படும். ஆக இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. படத்தில் பாருங்க, இது ஒரு இருவித்திலை தாவர இலையினுடைய ஒரு உள்ளமைப்பு, அதாவது டார்சி வென்ட்ரல் லீவ்னு சொல்லலாம் அல்லது மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன, என்னது ஸ்டோமா அல்லது இலை துளைன்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இலையினுடைய மேற்பகுதியில் எந்த விதமான இலை துளைகள் காணப்படுவதில்லை, ஆனால் இலையின் கீழ்ப்பகுதியில் அடிப்பகுதியில் இலை துளைகள் காணப்படுகின்றன. ஆக பெரும்பாலான இருவித்திலை தாவரங்களில் மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலைகளில் இலை துளைகள் இலையின் அடிப்பகுதியில் தான் காணப்படும். ஓகே, இதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதிலும் கூட. அடுத்த கேள்வி, கடுகு தாவரம் அதன் எடைக்கு நிகரான நீரை எத்தனை மணி நேரத்தில் உறிஞ்சும், ஒரு டைரக்ட் க்வெஸ்சன் சொல்லலாம். இதற்கான முதல் விருப்பம் 3, இரண்டாவது விருப்பம் 4, மூன்றாவது விருப்பம் 5, நான்காவது விருப்பம் 1, சரியா? ஸோ கடுகு தாவரம் அதனுடைய எடைக்கு எது, அதாவது எடைக்கு நிகரானது எவ்வளோ நீரை உறிஞ்சும், எத்தனை மணி நேரத்தில் உறிஞ்சும், இதுதான் கேள்வி. இதற்கு டைரக்ட் க்வெஸ்சன்ன்றதால இதற்கான சரியான ஆன்சர் 5. ஓகே, ஸோ அதனுடைய எடைக்கு நிகரான நீரை 5 மணி நேரத்தில் உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டவைகள் தான் கடுகு தாவரங்கள். கேள்வி 8வது கேள்வி, கீழ்காணும் எந்த கரைசலில் அதிகப்படியான நீரியல் திறன் காணப்படுகிறது, வாட்டர் பொட்டன்ஷியல்? முதல் விருப்பம் 10% கரைசல், இரண்டாவது விருப்பம் 25% கரைசல், மூன்றாவது விருப்பம் 50% கரைசல், நான்காவது விருப்பம் 5% கரைசல். நீங்கள் ஏற்கனவே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? கரைசல்னால் என்ன? கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்தது. கரைபொருள் மீன்ஸ் சர்க்கரையோ அல்லது உப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கரைப்பான் என்பது தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் 10% கரைசல்னால் என்ன? 100 ml வாட்டரில், 100 ml வாட்டரில் 10 g உப்பு போடுறீங்க அல்லது சர்க்கரையை போடுறீங்கன்னா அது 10% கரைசல். அப்போ அதில் நீரியல் திறன் அதிகமாக இருக்குமா? அண்ட் 25%, 25% கரைசல்னால் என்ன? 100 ml வாட்டரில் 25 g நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அது 25% கரைசலில் வரும். அண்ட் 50%னா 50 g அல்லது 50% அதில் கரைபொருள் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆப்ஷன் டியை பாருங்கள், 5% கரைசல், 5% வெறும் 5 g அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆக இந்த கேள்விக்கு ஸோ அதிகப்படியான நீரியல் திறன் தானே கேட்குறாங்க. அப்போ எதில் எதில் கரைபொருள் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், 5% கரைசல், அப்போ அதில் 100 ml ஆஃப் வாட்டரில் வெறும் 5 g தான் கலந்துருக்குன்னு நீங்கள் ஒரு மீன் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றதெல்லாம் பாருங்கள், அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ இதில் எதில் நீரியல் திறன் அதிகமாக இருக்கும்? ஆப்ஷன் டியில் தான் நீரியல் திறன் அதிகமாக இருக்கும், சரியா? வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் வித் ஆல் த 3 அதர் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது 5% கரைசலில் தான் நீரியல் திறன் அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி, கரைபொருள் திறன் அதாவது சைஎஸ் எப்பொழுதும் எவ்வாறு இருக்கும்? ஆப்ஷன் ஏ நேர்மறையாக இருக்கும், ஆப்ஷன் பி எதிர்மறையாக இருக்கும், ஆப்ஷன் சி சமமாக இருக்கும், ஆப்ஷன் டி எந்தவித மாற்றமும் நிகழாது. கரைபொருள் திறன்னா என்ன? ஒரு தூய நீரில் கரைபொருளை சேர்க்கும் பொழுது உருவாகக்கூடியது தான் கரைபொருள் திறன் சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஒரு தூய நீரில் கரைபொருளை சேர்த்தீங்கன்னா
அது எப்படி இருக்கும், நேர்மறையாக இருக்குமா இல்லை எதிர்மறையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைபொருள் திறன் எப்பொழுதுமே நெகட்டிவ் எதிர்மறையாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் கரைபொருளை சேர்க்க சேர்க்க அந்த நீரினுடைய உள்ளாந்த திறன் குறைந்து கொண்டே போகும். ஓகே, அப்போ கரைபொருள் திறன் எப்பொழுதும் எப்படி இருக்கும், எதிர்மறையாகத்தான் இருக்கும். ஆக இதற்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, மூலக்கூறுகள் தாவர செல்லின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் நகர்வதை தீர்மானிப்பது எது? இதற்கான முதல் விருப்பம் டோனோபிளாஸ்ட், இரண்டாவது விருப்பம் செல்சுவா, மூன்றாவது விருப்பம் வாக்குவோலின் சவ்வு, நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். அப்போ ஒரு மாலிக்குள் தாவர செல்லுக்கு உள்ளேயும் வெளியும் போவதை யாரு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோனோபிளாஸ்ட் அப்படின்றது என்ன? வாக்குவலுடைய சுவருக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு படித்தோம், ரைட்டா? அப்போ டோனோபிளாஸ்ட் நீர், அதாவது தாவர செல் எடுத்துட்டிங்கன்னா மிக பெரும்பான்மையான பகுதியை ஆக்குப்பை பண்ணுறவர் யார்? வாக்யூல் தான். அப்போ வாக்யூலில் இருந்து நீரானது வெளியேறிச்சுன்னா செல்லானது சுருக்கம் அடையும் சொல்லுவாங்க. வாக்யூலுக்கு உட்பகுதியில் செல், அதாவது சைட்டோபிளாஸ்டிலிருந்து வாக்யூலின் உட்பகுதிக்கு நீரானது உள்ளே போச்சுன்னா செல்லானது விரியும் சொல்லுவாங்க. அப்போ தாவர செல்லுடைய உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் ஒரு நீர் மூலக்கூறுகள் நகருதுன்னு வச்சுக்கோ, அதை தீர்மானிப்பது டோனோபிளாஸ்ட் வருமா? வரும். அண்ட் செல்சுவர், செல்சுவரும் அப்படி தான். ஸோ செல்சுவரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரேன்கள், சரியா, தன் வழியே எதை கடத்த முடியுமோ அதை அனுமதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீர்ன்றது கடத்தி புரதம் வழியாக என்ன ஆகும், ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அனுமதிக்கும். ஓகே, அதுவும் தீர்மானிக்கும். அண்ட் வாக்குவலின் சவ்வு, ஏற்கனவே சொன்னது போல் டோனோபிளாஸ்ட்ன்றது வாக்குவலின் சவ்வு தான், அது பொருட்களினுடைய நகர்வை தீர்மானிக்கிறது. ஆக இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் இவை அனைத்தும் என்பதுதான். அடுத்த கேள்வி, சவ்வூடு பரவல் சோதனையில் தொடர்பு இல்லாதது எது? இதற்கான முதல் விருப்பம் சுக்ரோஸ் கரைசல், இரண்டாவது விருப்பம் அரை கடத்தும் சவ்வு, மூன்றாவது விருப்பம் திசில் புணர் சோதனை, நான்காவது விருப்பம் பிஹெச் பேப்பர். ஸோ உருளைக்கிடங்கில் நடக்கக்கூடிய எளிய ஆஸ்மாஸ்கோப் சோதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல சவ்வூடு பரவல்னா என்ன? செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு ஒரு அரை கடத்தும் சவ்வின் வழியே பரவல் நிகழ்ந்தால் அதுக்கு பேர் சவ்வூடு பரவல்னு படிச்சிருக்கும். ஓகே, அப்போ எளிய ஆஸ்மாஸ்கோப் சோதனை, உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த சோதனையில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், சுக்ரோஸ் கரைசலை பயன்படுத்துவோம். அந்த உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்ட பிறகு அதுதான் ஒரு அரை கடத்தும் சவ்வாக செயல்படும். அண்ட் இந்த சவ்வூடு பரவலை நிரூபிப்பதற்கான மற்றும் ஒரு சோதனை திசில் புந்தல் சோதனையும் இருக்குது. ஆனால் டி ஆப்ஷன் பாருங்கள், பிஹெச் பேப்பர். இந்த சவ்வூடு பரவலை நிரூபிக்கக்கூடிய சோதனையில் பிஹெச் பேப்பருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, பிஹெச் பேப்பர் தான். சி, இந்த படத்தை பாருங்கள், இது எளிய ஆஸ்மாஸ்கோப் சோதனை, உருளைக்கிழங்கு எளிய ஆஸ்மாஸ்கோப் சோதனைன்னு சொல்லுவோம். இதில் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஆஸ்மாசிஸ் நடப்பதற்கு முன்னாடி, அதாவது ஒரு உருளைக்கிழங்கு அதனுடைய தோலை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக ஒரு குழியாக வெட்டிட்டு அதுக்குள்ளே சர்க்கரை கரைசலை எடுத்துக்குவோம், சுகர் சொல்யூஷனை. அண்ட் அந்த சர்க்கரை கரைசலுடைய மட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குண்டூசியால் சொருகி அதனுடைய மட்டத்தை குறித்து கொள்வோம். அதற்கு அடுத்தது, இப்போ இந்த ஒரு பீக்கரில் வைக்கும்போது பீக்கரில் பியூர் வாட்டரை நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் இங்கே இந்த உருளைக்கிழங்கானது ஒரு அரை கடத்தும் சவ்வாக செயல்பட்டு உள்ளே என்ன இருக்குது, சர்க்கரை கரைசல் இருக்குது, சரியா? அப்போ அந்த சர்க்கரை கரைசலானது இந்த நீரை என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அரை கடத்தும் சவ்வின் வழியை உள்ளிழுத்துக்கும்னு சொல்லலாம். அல்லது இந்த நீரானது அரை கடத்தும் சவ்வின் வழியே இந்த சர்க்கரை கரைசல் நோக்கி செல்லும். ஆக இந்த படத்தை பாருங்கள், அப்படி வெளியிலிருந்து நீரானது உருளைக்கிழங்கின் வழியாக ஒரு அரை கடத்தும் சவ்வின் வழியாக உள்ளி என்ன ஆகுது, அந்த சர்க்கரை கரைசலுடைய மட்டம் உயர்வதை நாம் இங்கு காணலாம். இதுதான் என்னது, எளிய ஆஸ்மோஸ்கோப் சோதனை, உருளைக்கிழங்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனையில் எங்கும் எதை பயன்படுத்துவதில்லை, பிஹெச் தாளை நாம் பயன்படுத்துவது கிடையாது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த கரைசல் பிற கரைசல்களிடம் இருந்து நீரை ஈர்த்து கொள்ளும் தன்மை உடையது? இதற்கான முதல் விருப்பம் ஹைபோடானிக், இரண்டாவது விருப்பம் ஹைப்பர்டானிக், மூன்றாவது விருப்பம் ஐசோடானிக், நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். அதாவது கரைசல்களுடைய வகை வந்து நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஹைபோடானிக். ஹைபோடானிக்னா என்ன, ஒரு கரைசலில் கரைபொருள் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் கரைப்பான் அதிகமாகவும் அல்லது கரைபொருள் இல்லாமல் வெறும் கரைப்பான் மட்டுமே இருந்தால்
அதற்கு ஹைபோடானிக். இதற்கு எடுத்துக்காட்டா ஒரு 100 ml வாட்டர் ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறீங்க, சரியா? அந்த பியூர் வாட்டர் தான் இருக்கு, அதுல எந்த விதமான கரைபொருளும் சர்க்கரையோ அல்லது உப்போ சேர்க்கப்படவில்லைன்னு வச்சுக்கோ, அது ஹைபோடானிக். அண்ட் இரண்டாவது வகையிலான கரைசல் ஹைபோடானிக். ஹைப்பர் ஹைப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கரைசலில் கரைபொருள் அதிகம் என்பது அர்த்தம். ஒரே அதே மாதிரி ஒரு பீக்கரில் 100 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு 50 g சர்க்கரையோ அல்லது 50 g உப்பையோ நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த கரைசலை நாம் என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பர்டானிக். ஹைப்பர்ன்றது கரைபொருள் அதிகம் அப்படின்றத குறிக்கும். ஓகே. அண்ட் மூன்றாவது கரைசல் ஐசோடானிக். கரைபொருளும் கரைபொருளும் ப்ளஸ் கரைப்பானும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது ஐசோ. ஐசோனா ஒரே மாதிரியான அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த கேள்வியை படிங்க, எந்த கரைசல் பிற கரைசல்களும் இருந்து நீரை ஈர்த்து கொள்ளும் தன்மையுடையது? அப்போ ஹைப்பர்டானிக்கில் தானே கரைபொருள் அதிகமாக இருக்கும். ஓகே. அப்போ அந்த ஹைப்பர்டானிக் கரைசல் தான் என்ன ஆகும், நீரை அதிகமாக ஈர்த்து கொள்ளும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, உடம்பில் வீங்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுறாங்க, 10 போடுவாங்க. சுண்ணாம்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து 10 போடுவாங்க. அண்ட் விடிய காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வீக்கம் வத்திருக்கும். எப்படி, மேலே என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த சுண்ணாம்பு ப்ளஸ் சர்க்கரை என்பது கரைபொருளை குறிக்கும். அது ஒரு ஹைப்பர்டானிக் போல. என்ன பண்ணுவீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலைச்சி மேலே சேர்ப்பாங்க. அப்போ அது என்ன ஆகும், உள்ளே இருந்து நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கு மாறிடும். ஓகே. ஆக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஹைப்பர்டானிக் என்பது தான் மிக சரி. படத்தில் பாருங்கள் நீங்கள், இந்த 3 விதமான கரைசலை இந்த படத்தில் நான் விளக்கியிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஓகே. சரி, இங்கே பாருங்கள், இது வந்து ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்டானிக்னால் நான் என்ன சொன்னேன், ஒரு கரைசலில் கரைபொருளுடைய திறன் அதிகமாக இருக்கும் அல்லது கரைபொருளுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஹைப்பர்டானிக் கரைசலில் ஒரு தாவர செல்லை வைக்கும் பொழுது என்ன நடக்கும், தாவர செல்லின் வேக்யூலிலிருந்து நீரானது வெளியேறி சைட்டோபிளாசத்திலிருந்து வெளியேறிவிடும். ஆக அப்போ ஹைப்பர்டானிக் கரைசல் வைக்கும் பொழுது தாவர செல் என்ன ஆகும், சுருங்கும். ஓகே. அண்ட் அடுத்தது ஹைப்போடானிக். ஹைப்போடானிக்னா என்ன சொன்னேன், ஹைப்போடானிக் கரைசலில் ஒரு கரைசலில் கரைப்பானின் அளவு அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கரைபொருள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், அதுதான் ஹைப்போடானிக். அப்போ அந்த ஹைப்போடானிக் கரைசலில் ஒரு தாவர செல்லு நீங்கள் போடுறீங்க, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியிலிருந்து நீரானது தாவர செல்லின் வழியே உள்ளே நுழைந்து வேக்யூலின் உள்ளே செல்வதனால என்ன ஆகும், தாவர செல்லானது பருத்து காணப்படும். தாவர செல்லானது பருத்து காணப்படும். இதுக்கு ஹைப்போடானிக் கரைசலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதுவே ஒரு தாவர செல்லை ஐசோடானிக் கரைசல் வைக்கும் பொழுது நீரானது வெளியிலிருந்து உள்ளேவும் போகும், உள்ளிருந்து வெளியேவும் போகும். ஏன், கரைப்பானின் செறிவும் கரைபொருளின் செறிவும் ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதனால. ஓகே. ஸோ அப்போ இந்த 3 விதமான கரைப்பானை நீங்கள் தெரிஞ்சு வச்சு, கரைசலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரலாம். அடுத்த கேள்வி, இளம் தாவர வேர்களில் வேர் தூவிகளின் வழியாக உள்ளே கடத்தப்படும் நீரானது நேரடியாக சைலத்தின் எந்த பகுதியை சென்றடைகிறது? இதற்கான முதல் விருப்பம் சைலம் பேரன்கைமா, இரண்டாவது விருப்பம் சைலம் நார்கள், மூன்றாவது விருப்பம் சைலம் வெசல்கள் மற்றும் நார்கள், நான்காவது விருப்பம் சைலம் ட்ரக்கிடுகள் அல்லது சைலம் வெசல்கள். அதாவது நீர் கடத்தப்படுகிறது தாவர வேர்களில், வேர் தூவி வழியாக தான் நீரையும் கனிமங்களும் கடத்தப்படும். சைலத்தில் எந்த பகுதி ரீச் ஆகும், சைலத்தில் 4 கூறு இருக்குது, சைலம் பேரன்கைமா, சைலம் நார்கள், சைலம் வெசல்கள், சைலம் ட்ரக்கிடுகள்னு 4 கூறு இருக்குது. அப்போ டைரெக்டாக எந்த பகுதியை போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சைலத்தில் நீரை கடத்துவதற்காக மிக அதிகமாக ஈடுபடுவது சைலம் ட்ரக்கிடுகள். ஃபார் எக்ஸாம்பிள், டெரிடோஃபைட் தாவரங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே சைலம் ட்ரக்கிடுகள் தான் முக்கியமாக நீரை கடத்தும் அமைப்பாக இருக்கும். அண்ட் சைலம் வெசல்கள் ஜிம்னோஸ்பொம்கள்லேயும் அதே போல் ஆஞ்சியோஸ்பொம்கள், பெரும்பாலான ஆஞ்சியோஸ்பொம்களில் நீரை சைலத்தில் எது கடத்துகிறதுனா சைலம் வெசல்கள் தான். ஆக இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். சைலம் நார்கள் அதற்கு உறுதித்தன்மை அளிக்கும். அண்ட் சைலம் பரன்கைமா எப்பவும் போல, ஓகே, எப்பவும் போல ஓரளவுக்கு கடத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அடுத்த கேள்வி, நீர் மற்றும் கனிமங்கள் உள்ளெடுத்தலில்
உதவுவதற்கு வேர் தூவிகளை தவிர வேரில் காணப்படும் கூடுதல் கட்டமைப்பு எது? இதற்கான முதல் விருப்பம் வேர் முடிச்சுகள், இரண்டாவது விருப்பம் வேர் தூவிகள், மூன்றாவது விருப்பம் மைக்கோரைசா, நான்காவது விருப்பம் எபிப்ளம்மா. அதாவது நீரையும் கனிமங்களையும் வேரில் வேர் தூவி தான் என்ன பண்ண உள்ளெடுக்கிறதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லிட்டோம். இது தவிர இந்த நீரையும் கனிமங்களையும் உள்ளெடுப்பதற்கு வேருடைய எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் கட்டமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. வேர் முடிச்சுகளா? வேர் முடிச்சுகள் என்பது என்ன? லெகுமினஸ் அல்லது பேபேசி குடும்ப தாவரங்களுடைய வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் லெகுமினோசாரம் என்ற ஒரு பாக்டீரியம் கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்ந்து வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வேர் முடிச்சுகள். அது நீரையும் கனிமங்களையும் கடத்தாது. ஆக்க ஆப்ஷன் ஏ வராது. ஸோ இந்த கேள்வியில் வேர் தூவிகளை தவிரன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வேர் தூவிகள்னு ரெண்டாவது இருக்கும் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஆப்ஷன் டியை பாருங்கள், எபிப்ளம்மா. அதாவது வேர்களில் அந்த புறத்தோலை தான் நம்ம எபிப்ளம்மான்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ டைரெக்டாக புறத்தோலானது நீரை உறிஞ்சுமா, கனிமங்களை உறிஞ்சுமானா? கிடையாது. அந்த ஆப்ஷன் சியை பாருங்கள், மைக்கோரைசா, வேர் பூஞ்சைகள்னு சொல்லக்கூடியது. சரியா, இந்த மைக்கோரைசாக்கள் என்பவை பைனஸ் என்ற ஜிம்னோஸ்போம் தாவரத்தினுடைய வேர்களில் கூட்டு உயிரி வாழ்க்கை வாழக்கூடியவை. அந்த ஜிம்னோஸ்போம் தாவரம் பைனஸில் வேர் தூவிகள் பொதுவாக காணப்படுவது கிடையாது. ஸோ இதன் காரணமாக இந்த மைக்கோரைசாக்கள் கூட்டு உயிரி வாழ்க்கை வாழ்ந்து இதனுடைய ஐஃபாக்கள் மூலம் நீரையும் கனிமங்களையும் அந்த தாவரத்திற்கு உறிஞ்சு கொடுக்கும். இதற்கு கைமாறாக அந்த பைனஸ் என்ற ஜிம்னோஸ்போம் தாவரம் அந்த பூஞ்சைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கும். ஓகே, ஆக இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் மைக்கோரைசா என்பதுதான். இந்த படத்துல பாருங்க, மைக்கோரைசாவுடைய ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம். அப்ப வித் மைக்கோரைசா, அப்ப இந்த தாவரங்களுடைய வேர்களில் மைக்கோரைசா இருக்கும் பொழுது அதிகமான வேர் தூவிகள் செய்யக்கூடிய வேலைகளை இந்த ஐஃபாக்களே சேர்ந்து விடுகின்றன. ஆனால் வித்தவுட் மைக்கோரைசா இங்கே பாருங்கள், இதில் வேர் தூவிகளோ அல்லது வேர்களோ ரொம்ப குறைவான அளவிலே காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த பாதையின் வழியே செல்லும் நீரின் இயக்கம் ஒப்பீட்டளவில் மெதுவாக நிகழும்? கீழ்காணும் எந்த பாதையின் வழியே செல்லும் நீரின் இயக்கம் ஒப்பீட்டளவில் மெதுவாக நிகழும்? இதற்கான முதல் விருப்பம் அப்போப்ளாஸ்ட் பாதை, இரண்டாவது விருப்பம் அயனிப்பாதை, மூன்றாவது விருப்பம் சிம்ப்ளாஸ்ட் பாதை, நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். அதாவது நீர் வேர்களிலிருந்து சைலத்தை சென்றடையக்கூடிய அந்த நிகழ்வு மொத்தம் மேஜராக ரெண்டு பாதை வழியாக நடக்கு. ஒன்று அப்போப்ளாஸ்ட், இன்னொன்று சிம்ப்ளாஸ்ட். சரியா, அப்போப்ளாஸ்ட் என்பது செல்லின் இடைவெளி வழியே, ரெண்டு செல் இருக்குன்னா அதோட கேப் இருக்கு இல்லையா, அதன் வழியாக நிகழக்கூடிய நீரின் இயக்கம். அண்ட் சிம்ப்ளாஸ்ட் என்பது செல்லின் உட்பகுதியில் ரெண்டு செல்லுக்கும் நடுவே நிகழக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோ டெஸ்மேட்டாக்கள் வழியே நிகழக்கூடியது சிம்ப்ளாஸ்ட். ஆக இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது எதன் வழியாக மிக மெதுவாக நடக்கும்னா, செல்லுக்குள்ள வழியே, செல்லின் உள் வழியே, பிளாஸ்மோ டெஸ்மேட்டா வழியே நிகழக்கூடிய சிம்ப்ளாஸ்ட் தான் மிக மெதுவாக நிகழும். ஆக இந்த கேள்விக்கு சரியான விடை சி, சிம்ப்ளாஸ்ட். இந்த படத்தை பாருங்க, அப்போப்ளாஸ்ட்னா என்ன, சிம்ப்ளாஸ்ட்னா என்ன அப்படின்றத இதில் பாருங்க. அப்போ அப்போப்ளாஸ்ட் பாதை என்பது என்ன? இதுதான் செல்லினுடைய இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். செல் சுவர், ரெண்டு செல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த செல் சுவருடைய இடைவெளி வழியாக, நீரினுடைய இயக்கம் அப் டு எது வரைக்கும், அகத்தோல் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், காமனான வேக வழியாக தான் போக முடியும். சரியா, அப்போ செல்லினுடைய இடைவெளி வழியாக நீரின் இயக்கம் அப்போப்ளாஸ்ட்னு சொல்கிறோம். அதுவே சிம்ப்ளாஸ்ட்ன்றது பாருங்களேன், அப்போ இது ஒரு செல், இது ஒரு செல். இப்போ புறத்தோல் செல்லிருந்து கார்டெக்ஸ் செல்லுக்கு எது வழியாக போகுது, பிளாஸ்மோ டெஸ்மேட்டாக்கள் வழியாக நீரினோடது இயக்கமானது நிகழும். ஆக இந்த செல் இடைவெளி வழியே நிகழக்கூடிய நீரின் இயக்கமானது செல்லின் உட்பகுதியில் பிளாஸ்மோ டெஸ்மேட்டா வழியே நிகழக்கூடிய சிம்ப்ளாஸ்ட் இயக்கத்தை விட வேகமாக நடக்கும். ஆக இதில் எதுதான் மிக குறைவாக நடக்கும், சிம்ப்ளாஸ்ட். இது சிம்ப்ளாஸ்ட் வழி, பிளாஸ்மோ டெஸ்மேட்டா வழியே நிகழக்கூடிய அந்த நீர் இயக்கம் மிக மெதுவாக நடக்கும். அடுத்த கேள்வி, ஃப்ளோயமானது இலையில் இருந்து தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும்
இருக்கும் எதனை கடத்துகின்றன. முதல் விருப்பம் கரிம மற்றும் கனிம கரைபொருட்கள், இரண்டாவது விருப்பம் நீர் மற்றும் சர்க்கரைகள் சுக்ரோஸ்கள், மூன்றாவது விருப்பம் ஹார்மோன்கள் அமினோ அமிலங்கள், நான்காவது விருப்பம் மேற்கூறிய அனைத்தும். அதாவது இலையில் ஒளி சேர்க்கை நடந்து என்ன பண்ணும், குளுக்கோஸ் ஆனது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தக்கூடியது தான் எது, ஃப்ளோயம். அப்போ கரிம மற்றும் கனிம கரைபொருட்களை ஃப்ளோயம் கடத்துமானா, கண்டிப்பாக கடத்தும். நீர் மற்றும் சர்க்கரைகள் சுக்ரோஸ்கள் கடத்துமானா, கடத்தும். அதாவது நீரை எதோடு சேர்ந்து, சர்க்கரையோடு சேர்ந்து கடத்தும். ஹார்மோன்கள் மற்றும் அமினோ அமிலங்களையும் என்ன அது புளயமானது கடத்தும். ஆக இந்த கேள்விக்கு சரியான பதில் மேற்கூறிய அனைத்தும். நீங்கள் ஒரு யோசிக்கலாம், நீரானது சைலத்தின் வழியாகத்தானே கடத்தப்படும், எப்படி நீங்கள் வந்து ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இதில் இந்த சோர்ஸ் டு சிங்க் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது, சரியா? அப்படின்னா ஒரு தாவரத்தினுடைய சோர்ஸாக எது இருக்கும், மூல இடமாக. ஃபார் எக்ஸாம்பிள், இலை உணவுப் பொருட்களுடைய சோர்ஸாக இருந்தால் அண்ட் இலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருள் குளுக்கோஸ் ஆனது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு எங்கு தேவை, சிங்கு தேக்கிடத்திற்கு அது எடுத்து செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்பகுதியில் அது சேமித்து வைக்கப்படுதுன்னா அங்கேருந்து எடுத்து செல்லும். அப்போ எதன் வழியாக எடுத்துகிட்டு செல்லும், ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோய குழாய்கள். அதாவது ஃப்ளோயத்தில் என்ன இருக்குது, துணை செல் இருக்கும் ப்ளஸ் சியூடியூப் எலமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சைலத்திற்கிலிருந்து நீரானது சவ்வூடு பரவல் மூலமாக ஃப்ளோய குழாயை அடைந்து அந்த சுக்ரோஸோடு சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு கடத்தப்படும். அதனால் நீர் மற்றும் சர்க்கரைகள் என்பதும் ஃப்ளோயத்தால் கடத்தப்படுகிறது, எப்போனா அந்த உணவுப் பொருட்களை கடத்தும் போது மட்டும்தான். ஓகே, ஆக இந்த கேள்விக்கு மிகச்சரியான பதில் ஆப்ஷன் டி என்பது தான். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சைலமானது எதனை கடத்துகிறது. முதல் விருப்பம் நீரை கடத்துகிறது, இரண்டாவது விருப்பம் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்துகிறது, மூன்றாவது விருப்பம் நீரை மட்டும் கடத்துகிறது, நான்காவது விருப்பம் நீர், தாது உப்புகள், சில கரிம நைட்ரஜன் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. சரி, இந்த கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வரோம், தாவரங்களில் சைலமானது நீரையும் கனிமங்களையும் கடத்துகிறது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே வரோம். அப்போ முதல் விருப்பம் நீரை கடத்துகிறதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நீரை கடத்துகிறதுன்னு ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஏன், அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்துகிறது. நீரை கடத்துகிறது, கனிமப் பொருட்களையும் கடத்துகிறது, அப்போ அதுவும் கரெக்டு தான். அண்ட் மூணாவது விருப்பத்தை பாருங்கள், நீரை மட்டும் கடத்துகிறது, நீரை கூட என்ன பண்ணோம், கடத்தும் தான். ஆனால் நாலாவது விருப்பத்தை பாருங்கள், நீர், தாது உப்புக்கள், சில கரிம நைட்ரஜன் மற்றும் ஹார்மோன்களை சைலமானது கடத்துகிறது. ஆக இந்த நாலு விருப்பத்தையும் படித்தோம்னா எது தான் இதுக்கு சரியாக பொருந்தும் 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியாக பொருந்தும். ஓகே, அப்போ நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு விருப்பமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஷேடோ பண்ணக்கூடாது. நீட்டில் இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சென்ற வருடம் மாணவர்கள் செய்த, சென்ற வருடத்துக்கு முன் வருடம் மாணவர்கள் செய்த பெரும்பாலான தவறு இந்த கேள்வியில் அப்படி தான். அப்போ இந்த நாலு விருப்பத்தையும் நீங்கள் படித்து பார்த்து எது 100% இதுக்கு கரெக்டு அப்படின்றத தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்சரை போடணும். அடுத்த கேள்வி, பரவலில் இரண்டு விதமான மூலக்கூறுகள் ஒன்றுக்கொன்று எது திசையில் கடத்தப்படுவதற்கு டேஷ் என்று பெயர். இதற்கான நான்கு விருப்பம், முதல் விருப்பம் இணை கடத்தி அல்லது சிம்போர்ட், இரண்டாவது விருப்பம் எதிரெதிர் திசையில் கடத்துதல் அல்லது ஆன்டிபோர்ட், மூன்றாவது விருப்பம் ஒற்றை கடத்தி அல்லது யூனிபோர்ட், நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு விதமான மூலக்கூறுகள் ஒன்றுக்கொன்று எது திசையில், ஒன்று கீழிருந்து மேலேனா மற்றொன்று மேலிருந்து கீழே என கடத்தப்படுவதற்கு என்ன பெயர்னு கேட்டுறாங்க. சிம்போர்ட். சிம்போர்ட்னா என்ன, இரண்டு மூலக்கூறுகள் ஒரே திசையில் கடத்தப்படுவது தான் சிம்போர்ட்னு படிச்சிருப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அண்ட் சி ஆப்ஷனை பாருங்கள், ஒற்றை கடத்தி அல்லது யூனிபோர்ட், ஒரே ஒரு மூலக்கூறு ஏதாவது ஒரு திசையில் கடத்தப்படுவதற்கு தான் யூனிபோர்ட்னு சொல்லுவாங்க, அப்போ சியும் வராது. அண்டு ஆப்ஷன் பியை பாருங்கள், எதிரெதிர் திசையில் கடத்தல் அல்லது ஆன்டிபோர்ட், ஒரு மூலக்கூறு கீழிருந்து மேலாகவும் மற்றொரு மூலக்கூறு மேலிருந்து கீழாகவும் கடத்தப்படுவது. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி என்பது தான் இதற்கு சரி. இந்த படத்தை பாருங்கள்,
இது யூனிபோட் அல்லது ஒரே திசையில் கடத்துதல். அப்போ மேலிருந்து ஒரு மூலக்கூறானது அல்லது நீர் மூலக்கூறானது இந்த புரதம் வழியாக கடத்தி புரதம் வழியாக மற்றொரு பகுதிக்கு கடத்தப்படுகிறது. அண்ட் இது வந்து ஆன்டிபோட்னு சொல்கிறோம். ரெண்டு மூலக்கூறுகள், ஏ மூலக்கூறு மேலிருந்து கீழ் நோக்கியும் பி மூலக்கூறு கீழிருந்தும் மேல் நோக்கியும் கடத்தப்படுகிறது. அண்ட் சிம்போர்ட், ரெண்டு மூலக்கூறுகள் ஏவும் பியும் ஒரே திசையில் மேலிருந்து கீழாக மட்டுமே கடத்தப்படுகிறது. அதை நாம் சிம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி. காப்பு செல்களின் உட்புறச்சுவர் மற்றும் வெளிப்புறச்சுவர் முறையே டேஷ் மற்றும் டேஷ். முதல் விருப்பம் தடித்தது மற்றும் மெலிந்தது, இரண்டாவது விருப்பம் தடித்தது மற்றும் தடித்தது, மூன்றாவது விருப்பம் மெலிந்தது மற்றும் தடித்தது, நான்காவது விருப்பம் மெலிந்தது மற்றும் மெலிந்தது. அதாவது காப்பு செல்கள் எங்கு இருக்கு? இலை துளை, அதாவது ஸ்ட்ரோமேட்டான ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ இந்த காப்பு செல்கள் இருவித்திலை தாவரங்களை எடுத்துட்டிங்கன்னா அவரவித வடிவமாகவும், ஒருவித்திலை தாவரங்களில் சப்ளாக்கட்டை அல்லது டம்பல் ஷேப்டு வடிவத்திலையும் காணப்படும் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த காப்பு செல்களுடைய உட்புறச்சுவர் மற்றும் வெளிப்புறச்சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உட்புறச்சுவர் தடிமனாக காணப்படும், வெளிப்புறச்சுவர் மெலிந்ததாக அல்லது மெல்லியதாக காணப்படும். ஆக முதல் விருப்பத்தை பாருங்க, தடித்தது மற்றும் மெலிந்தது. இரண்டாவது விருப்பம் தடித்தது மற்றும் தடித்தது, இரண்டாவது விருப்பம் கிடையாது. மூன்றாவது விருப்பம் உட்புறச்சுவர் மெலிந்ததுன்னு இருக்குது, அதுவே தவறு. மூணாவது விருப்பம் கிடையாது. நான்காவது விருப்பம் அதுவும் மெலிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, உட்புறச்சுவர் அதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு சரியாக பொருந்துவது எது? ஆப்ஷன் ஏ, தடித்தது மற்றும் மெலிந்தது. இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க, இது இருவித்திலை தாவரத்தினுடைய இலை துளையில் இருக்கக்கூடிய காப்பு செல்கள். நான் என்ன சொன்னேன்? அவரை விதை வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இருவித்திலை தாவர இலையின் காப்பு செல்களுடைய உட்புறச்சுவர் என்பது இதுதான். இப்போ பாருங்க, இதில் நல்லாவே பார்க்கலாம். இதுதான் என்னது? உட்புற சுவர். இது வெளிப்புற சுவர். அப்போ உட்புற சுவர் தடிமனாக காணப்படும், தடித்தது. வெளிப்புற சுவர் மெல்லியதாக இருக்கும். ஏன், என்ன காரணத்துக்காக இது தடிப்புற்று காணப்படணும்? அப்போ நீராவி போக்கு ஏற்படும் பொழுது இலைத்துளையானது திறக்கிறது. இலைத்துளையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரானது மீண்டும் காப்பு செல்லின் உட்பகுதியில் நுழைவதை தடுப்பதற்காகவே இந்த உட்புறச்சுவர் தடிமனாக காணப்படுகிறது. இதுதான் காரணம். ஓகே, காப்பு செல்களின் உட்புறச்சுவர் தடித்தது, வெளிப்புறச்சுவர் மெல்லியது. இருவித்திலை தாவரங்களுடைய காப்பு செல்கள் அவரை வித வடிவம் அல்லது சிறுநீரக வடிவம், ஒருவித்திலை தாவர காப்பு செல்களில் சப்ளாக்கட்டை அல்லது டம்பல் ஷேப்டு வடிவம். ஓகே, அண்ட் இருபதாவது கேள்வி. காப்பு செல்களின் செல்லுலோசில் காணப்படும் நுண் இழைகள் எந்த போக்கில் அமைந்திருப்பதால் இலைத்துளைகள் திறப்பதற்கு எளிதாக அமைகிறது? இதற்கான முதல் விருப்பம் நீள்போக்கு, இரண்டாவது விருப்பம் ஆரப்போக்கு, மூன்றாவது விருப்பம் இவை இரண்டும், நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை. அதாவது காப்பு செல்களில் இருக்கக்கூடிய நுண் இழைகள், அந்த காப்பு செல்கள் விரியுது அண்ட் மூடுது, திறத்தல் அண்ட் மூடுதல், அதுதான் நடக்குது. எப்படி காப்பு செல்கள் மூடும்போது இந்த நுண் இழைகள் சரியா எந்த போக்கில் அமைந்திருப்பதனால ஈஸியாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் திறக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரியா, முதல் விருப்பம் நீள் போக்கு, இரண்டாவது விருப்பம் ஆரப்போக்கு. சரி, இவை இரண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சி, ஆரப்போக்கில் அமைந்திருப்பதன் காரணமாகத்தான் காப்பு செல்கள் சுருங்கும் பொழுது இலைத்துளையானது மூடும். நீள் போக்கில் இருந்தால் அந்த மாதிரியான நிகழ்வு நடக்காது. ஸோ இதற்கு சரியான பதில் ஆரப்போக்கு, ரேடியலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பாருங்க, இது ஒரு இருவித்திலை தாவரத்தினுடைய இலைத்துளையினுடைய அமைப்பு. இந்த இலைத்துளையில இங்கே பாருங்க, இதுதான் என்னது? மைக்ரோ ஃபைபரல்ஸ், நுண் இழைகள்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கு? ஆரப்போக்கில் எப்படி இருக்கு? ஆரப்போக்கில் நீள்வாட்டில் கிடையாது, ஆரப்போக்கில் இருக்கு. அப்போ இது சுருங்கும்போது என்ன ஆகும்? மைக்ரோ ஃபைபர் இப்படி சுருங்கிச்சுன்னா இலைத்துளை மூடும், விரிஞ்சிச்சுன்னா இலைத்துளை திறக்கும். ஆக இந்த கேள்விக்கு என்னதான் ஆரப்போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்றது தான் மிக சரியான பதில். ஓகே, இது வரைக்கும் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தது தாவரங்களில் நிகழக்கூடிய கடத்தல் என்ற பாடத்திலிருந்து 20 கேள்விகள், அதற்கான பதில்கள் மற்றும் அதற்கான விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா
ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய தமிழ் வழியில் நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகே, ஏதாவது தப்பாக நான் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.